إن الله لا يظلم مثقال ذرة وإن تك حسنة يضاعفها ويؤت من لدنه أجرا عظيما. الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. أنبلا إسلامية سهودر سهودري هلي நாம் எமது வாராந்த ஹதீஸ் விளக்க வகுப்பில் புலூகுல் மராம் என்ற கிதாபின் கிதாபுல் ஜாமி என்ற பாடத்தின் கீழ் வரக்கூடிய தலைப்புகளை தொடராக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் நான்காவது பாடமாகிய பாபு தர்கீபி மின் மசாவியில் அஹ்லாக், தீய பண்புகளை விட்டும் எச்சரிக்கை செய்வது என்ற பாடத்தின் கீழ் வரக்கூடிய பத்தாவது ஹதீஸை இன்றைய வகுப்பில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அன் அபி ஹுரைரத் ரழியல்லாஹு அன்ஹு அன்னஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இய்யாகும் வத்தன் ஃபஇன்னத்தன் அக்தபுல் ஹதீஸ் முத்தஃபக்குன் அலைஹி. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, எண்ணம் கொள்வதை, ஒருவரை பற்றி எண்ணம் கொள்வதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன், ஏனென்றால் எண்ணம் கொள்வதுதான் மிக பொய்யான பேச்சாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபி தோழரை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே பல வகுப்புகளில் நாங்கள் அவரை பற்றி பார்த்திருக்கின்றோம். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய புனைப்பெயரை கொண்டு அறிமுகமான நபி தோழர்களில் ஒருவர். இவருடைய பெயரை பொறுத்தவரைக்கும் பெயரை தீர்மானிப்பதில் சுமார் 30 மேற்பட்ட கருத்துக்கள் உண்டு. இது எங்களுக்கு எதை காட்டுகின்றது என்றால், பெயர் என்ன என்று அறிமுகமில்லாத அளவுக்கு புனைப்பெயர்தான் பிரபல்யமாக இருந்தது. எனவே அந்த 30 மேற்பட்ட கருத்துக்களில் பெரும்பாலான ஹதீஸ்களை அறிஞர்களால் சொல்லப்பட்ட பெயர் என்னவென்றால் அப்துல் ரஹ்மான் இப்னு சஹர் அத் தௌசி. தௌசி என்பது அவருடைய கோத்திரத்துடைய அந்த இணைப்பாகும். இந்த சஹாபியை பொறுத்தவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கூடுதலாக ஒன்றாக இருந்த நபி தோழர், திண்ணை தோழர்களுக்கு தலைவராக நபி அவர்களால் நியமிக்கப்பட்ட நபி தோழர், வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்தவர், பொருளாதார கஷ்டத்தோடு வாழ்ந்த ஒரு நபி தோழர். இந்த சஹாபி தன்னுடைய 28 வயதில் ஹிஜ்ரி 7 ஆண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவிற்கு வந்தார்கள். நபி அவர்கள் ஹைபர் என்ற இடத்திற்கு சென்று விட்டார்கள். இவர்கள் வரும் பொழுது ஹைபருக்கு போய் நபி அவர்களை சந்தித்து அந்த போராட்டத்தில் கூட கலந்து கொண்டார்கள். அதே போன்று இந்த நபி தோழர் தன்னுடைய தாய்க்கு தாவா செய்தவர். தாய்க்கு மிகவும் சிரமப்பட்டு பல முயற்சிகளை செய்து தாவா செய்து தாயுடைய மனமாற்றத்திற்கு, தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நேரடியாக காரணமாக இருந்த நபித்தோழர். அதே போன்று மூமின்களுடைய அன்பை பெற்றவர். அவர் சொன்னார், என்னை பற்றி எந்த மூமினும் கேள்விப்படுகின்ற பொழுது அல்லது என்னை காண்கின்ற பொழுது என்னை நேசிக்காமல் இருக்க மாட்டார். ஏனென்றால் நபிகளாருடைய துஆ அவருக்கு அப்படி இருந்தது. யாராவது அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டால் அல்லது அவர்களை பற்றி கேள்விப்பட்டால் அவர்களை நேசிக்காமல் இருக்க மாட்டார் என்பது நபிகளாருடைய விசேடமான பிரார்த்தனையாக அவர்களுக்கு இருந்தது. அதே போன்று இந்த சஹாபியை பொறுத்தவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் 5374 ஹதீஸ்களை அறிவித்திருக்கின்றார். அதாவது 1000 மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்த சஹாபாக்கள் 7, 6 ஆண்கள் 1 பெண். இவர்களில் மிக கூடுதலான ஹதீஸ்களை அறிவித்தவர் இந்த நபித்தோழர் தான். 5374 ஹதீஸ்களை அறிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களை நடைமுறைப்படுத்துவதிலும் ஆர்வம் காட்டினார்கள். வெறுமனே ஹதீஸ்களை மாத்திரம் ரிவாயத்து செய்வதில் அக்கறை செலுத்தாமல்
ரிவாயத்து செய்யக்கூடிய படிக்கக்கூடிய ஹதீஸ்களை நடைமுறைப்படுத்துவதிலும் ஆர்வம் காட்டிய ஒரு நபித்தோழர். எந்த அளவுக்கு என்றால், நபி அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான், மதீனாவுடைய காலநிலை மிகவும் வெப்பம் கூடியது, உஷ்ணம் நிறைந்த ஒரு காலநிலை. அந்த காலநிலையில் மதீனாவிலே யாராவது பொறுமையாக இருந்தால் மறுமை நாளில் அவருக்காக பரிந்துரை செய்யக்கூடியவனாக அல்லது சாட்சி சொல்லக்கூடியவனாக நான் இருப்பேன் என்று நபி அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்தும் முகமாக மதீனாவை விட்டு வெளியேறவில்லை. மரணிக்கின்ற வரைக்கும் மதீனாவில் தான் வாழ்ந்தார்கள். ஏன்? இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதே போன்று அவர்கள் சொன்னார்கள், அவுசானி ஹலீலி அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி தலாசின் லா அதஉஹுன்ன ஹத்தா அமூத். என்னுடைய தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று விடயங்களை எனக்கு உபதேசம் செய்தார்கள், நான் மரணிக்கின்ற வரைக்கும் அந்த மூன்று விடயங்களையும் விடமாட்டேன். அதிலே ஒன்று, சௌமு தலாசதி அய்யாமின் மின் குல்லி ஷஹ்ர், ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு நோற்பது. வ ஸலாத்து துஹா, துஹா தொழுகை. வ நௌமுன் அலா வித்ர், வித்ர் தொழுது விட்டு உறங்குவது. இந்த மூன்று விடயங்களை மரணிக்கின்ற வரைக்கும் நான் விடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஹதீஸ்களை நடைமுறைப்படுத்துவதில், தான் கற்ற கல்வியை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதில் ஆர்வம் காட்டிய ஒரு நபித்தோழராக நாங்கள் அந்த சஹாபியை பார்க்க முடியும். மரண தருவாயில் அழுதார்கள், பயந்தார்கள், போய் கேட்டார்கள், மா யுபுகி கயா அபா ஹுரைரா, அபு ஹுரைராவை உங்களை அள வைப்பது எது என்று கேட்ட நேரத்திலே சொன்னார்கள், லா அபுகி அலா துன்யாக்கும் ஹாதிஹி, உங்களுடைய இந்த துன்யாவுக்காக நான் அழுவதில்லை, வலாக்கின் அலா புஅதி சஃபரி வ கில்லதி ஸாதி, என்னுடைய பயணம் மிகவும் தூரமானது, நான் அதற்காக செய்திருக்கக்கூடிய என்னுடைய அமல்கள் கட்டுச்சாதனம் மிக குறைவு, அதை நினைத்து அழுகிறேன் என்று சொன்னார்கள். எனவே இந்த சஹாபி ஒரு அற்புதமான நபித்தோழர். நான்கு வருடங்கள் நபி அவர்களோடு தோழமை கொண்டார்கள். நபி அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் 47 வருடங்கள் ஒரு தாயாக, மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருவராக, குர்ஆன் சுன்னாவை போதிக்கக்கூடிய ஒருவராக, அதே போன்று அமல்களில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு சிறந்த முஸ்லிமாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். இவர்கள் ஹிஜ்ரி 57 ஆண்டு தன்னுடைய 78 வயதில் மதீனாவிலே மரணித்தார்கள். எனவே இந்த சஹாபிதான் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈயாக்கும் வத்தன்ன, எண்ணம் கொள்வதை, ஒருவரை பற்றி எண்ணம் கொள்வதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன். எனவே இங்கே எண்ணம் கொள்வது என்பது தப்பெண்ணம் கொள்வதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள் என்பதை ஹதீஸுடைய இரண்டாவது வாசகம் தெளிவுபடுத்துகின்றது. ஏன் இரண்டாவது வாசகத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், ஏனென்றால் எண்ணம் கொள்வது மிக பொய்யான பேச்சாகும், எண்ணம் கொள்வது மிக பொய்யான பேச்சாகும். அப்படி என்றால் நல்லெண்ணம் பொய்யான பேச்சாக இருக்க முடியாது. எனவே தப்பெண்ணத்தை தான், ஒருவரை பற்றி நாங்கள் தப்பெண்ணம் கொள்வதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே எச்சரிக்கை செய்தார்கள். தப்பெண்ணம் கொள்வது என்றால் என்ன? ஒரு முஸ்லிமுடைய வார்த்தைக்கு அல்லது செயலுக்கு இரண்டு விதமான அர்த்தங்களுக்கும் அது சாதகமாக இருந்தால், தப்பெண்ணம் கொள்வதற்கு, அதை வைத்து தப்பெண்ணம் கொள்வதற்கு எந்த விதமான வலுவான ஆதாரமும் இல்லாத நிலையில் அந்த வார்த்தைக்கோ செயலுக்கோ ஒரு பாதகமான அர்த்தத்தை சூட்டுவதுதான் தப்பெண்ணம் கொள்வது என்பது. ஒரு முஸ்லிமுடைய வார்த்தைக்கு அல்லது செயலுக்கு ஒரு சாதகமான பாசிட்டிவான அர்த்தத்தை சூட்ட முடியுமாக இருந்தால், அதை தாண்டி போய் நெகட்டிவான எதிர்மறையான ஒரு பாதகமான அர்த்தத்தை சூட்டுவதுதான் தப்பெண்ணம் என்று இஸ்லாமியங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கின்றது. ஒரு முஸ்லிமுடைய பேச்சுக்கு ஒரு சாதகமான புரிதலை எங்களால் எடுக்க முடியுமாக இருந்தால், ஒரு வார்த்தையே பேசியிருக்கின்றார், வெளித்தோற்றத்தில் பார்க்கக்கூடிய நேரத்திலே ஒரு பிழையான பேச்சாக இருக்கலாம், ஆனால் அதற்கு ஒரு சாதகமான அர்த்தத்தை சூட்ட முடியுமாக இருந்தால் நாம் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அழகான கோட்பாட்டை இந்த உலக மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எப்படி? லா தலுன்ன பிகலிமத்தின் ஹரஜத் மின் அஹீக சூஆ வ அந்த தஜிது லஹா ஃபில் கைரி மஹ்மலா, உன்னுடைய சகோதரனுடைய
வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துவிட்டால் அதற்கு நீ தப்பெண்ணம் கொள்ளாதே, அந்த வார்த்தைக்காக நீ தப்பெண்ணம் கொள்ளாதே, பிழையாக அதை எண்ணாதே. அதற்கு ஒரு நல்ல அர்த்தத்தை உன்னால் சூட்ட முடியுமாக இருந்தால், ஒரு சாதகமான கருத்தை அந்த வசனம் சுமந்து வரக்கூடிய நேரத்தில் பாதகமாக தீய முறையிலே அந்த வார்த்தைக்கு நீ எடை போடாதே, அந்த வார்த்தையை எண்ணாதே என்று ஒரு அற்புதமான கோட்பாட்டை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். எப்பொழுதும் ஒரு முஸ்லிமுடைய வார்த்தையை நாங்கள் சாதகமாக எடை போட வேண்டும். அவர் அதை இப்படி இதற்காக சொல்லியிருப்பார், அதற்காக சொல்லியிருப்பார், அதனுடைய பாரதூரத்தை உணராமல் பேசியிருப்பார், அது தவறு என்று தெரியாமல் சொல்லியிருப்பார் அல்லது செய்திருப்பார் என்று ஒரு சாதகமான அர்த்தத்தை அந்த வார்த்தைக்கோ செயலுக்கோ சூட்டுவதுதான் ஒரு முஸ்லிமுடைய ஈமானின் வெளிப்பாடு, ஒரு முஸ்லிமுடைய இஸ்லாத்தின் வெளிப்பாடு என்பதை இஸ்லாம் எங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்தி கொண்டிருக்கின்றது. அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, ஒருவரை பற்றி ஒரு தவறான செய்தி எங்களுக்கு கிடைத்தால், இன்றைக்கு சமூகத்திலே அதிகமாக நடைபெறக்கூடிய தவறு என்ன தெரியுமா, இன்னார் உங்களை பற்றி இப்படி சொல்லிவிட்டார் என்று மூன்றாவது நபர் எங்களிடத்திலே வந்து சொன்னால் அதை 100% உள்வாங்கிக் கொண்டு யார் சொன்னதாக செய்தி வருகின்றதோ அவரை விமர்சித்து கீறி கிழிக்கக்கூடிய நடைமுறை ஈமானிய பலவீனம் எமக்கு மத்தியில் இருக்கின்றது. அல் குர்ஆன் எங்களுக்கு ஒரு அழகான வழிகாட்டலை வழங்குகின்றது. ஒருவர் உங்களை பற்றி ஒரு தப்பான செய்தியை சொல்லிவிட்டார் என்ற செய்தி உங்களுக்கு வந்தால் என்ன செய்ய வேண்டும், சம்பந்தப்பட்டவரிடத்தில் நேரடியாக அதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அல் குர்ஆனிய வழிகாட்டல் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், يا ايها الذين امنوا ان جاءكم فاسق بنبأ فتبينوا. ஈமான் கொண்டவர்களே, ஒரு தீயவன் உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை உறுதிப்படுத்துங்கள், فتبينوا اي فتثبتوا, அதை உறுதிப்படுத்துங்கள் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. சில நேரம் அவர் சொல்லி இருக்க மாட்டார், விசாரித்து பார்த்தால் அவர் சொல்லி இருக்க மாட்டார். அப்படி என்றால் அவசரப்பட்டு அவர் சொன்னார் என்று வந்த செய்தியை முழுமையாக உறுதிப்படுத்தாமல் நம்பி நாங்கள் பாவத்தாளியாகி விடுவோம். எனவே இந்த நிலையில் இருந்து எமது ஈமானை, எமது இறையச்சத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தகவலை உறுதிப்படுத்துகின்ற நடைமுறை நமக்கு மத்தியில் இருக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பிறர் எம்மை பற்றி தப்பெண்ணம் கொள்ளும் விதமாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது, நாம் நடந்து கொள்ளவும் கூடாது, பிறரை பற்றி நாம் தப்பெண்ணம் கொள்ளவும் கூடாது. அதே போன்று எம்மை பற்றி பிறர் தப்பெண்ணம் கொள்ளும் விதத்தில் நாம் நடந்து கொள்ளவும் கூடாது. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எங்களுக்கு எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கையில் எங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு எல்லா விடயத்திலும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், லௌலா அன்ன கௌமக்கி ஹதீசு அஹ்தின் பிஜாஹிலியத்தின், உன்னுடைய கூட்டம் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இல்லாமல் இருந்திருந்தால் இந்த காபத்துல்லாவை நான் அப்படியே உடைத்து அதிலிருந்து வெளியேற்றப்பட்ட பகுதிகளை மீண்டும் உள்வாங்கி அதற்கு இரண்டு வாயில்களை நான் வைத்திருப்பேன், ஷர்கியன் வகர்பியன், கிழக்கு திசையில் ஒரு கதவையும் மேற்கு திசையில் ஒரு கதவையும் நான் வைத்திருப்பேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அந்த காபாவுடைய அமைப்பு எப்படி இருந்ததோ அந்த அமைப்புக்கு நான் மீண்டும் காபாவை கொண்டு வந்திருப்பேன். ஏன் நான் அதை செய்யல தெரியுமா, உன்னுடைய கூட்டம் இப்பொழுதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், முஹம்மத் காபாவை உடைக்கின்றார் என்ற செய்தியை அவர்கள் வெளியே சொல்லி என்னை பற்றிய தப்பெண்ணம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த காரியத்தை நான் செய்யவில்லை என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று ஒரு முறை நபி அவர்கள் இஃத்திகாஃப் இருக்கக்கூடிய நேரத்திலே நபி அவர்களை சந்திப்பதற்காக அவர்களுடைய மனைவி சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து நபி அவர்களோடு கதைத்து விட்டு திரும்பிச் செல்லக்கூடிய நேரத்திலே நபி அவர்களும் பின்னால் சென்று அவரை வீட்டிலே விட்டுவிட்டு வருவதற்காக சென்றார்கள். இரவு நேரம் அந்த நேரத்திலே இரண்டு அன்சாரி தோழர்கள் பாதையால் செல்லக்கூடிய நேரத்திலே நபி அவர்களை கண்டதும் வேகமாக சென்றார்கள். உடனே நபி அவர்கள் அலா ரிஸ்லிக்குமா, நில்லுங்கள் என்று சொல்லி அந்த இருவரையும் பார்த்து சொன்னார்கள், இன்னஹா சஃபியா பித் ஹுயை, இது என்னுடைய மனைவி சஃபியா, என்னோடு இருக்கக்கூடிய இந்த பெண்மணி எனது மனைவி சஃபியா என்று சொன்னார்கள். உடனே அந்த இரண்டு அன்சாரிகளும், சுபஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை பற்றி நாங்கள் தப்பெண்ணம் கொள்வோமா, ஏன் நீங்கள் அப்படி எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இன்ன ஷைத்தான ஜெஜிரி மினல் இன்சானி மஜ்ரத்தம்,
ஒரு மனிதனுடைய இரத்த நாளங்களில் சைத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றான். ஃபஹஷீது அன் யக்திஃப ஃபீ கல்பிகுமா ஷைஅன் அவ் ஷர்ரன், உங்கள் இருவருடைய உள்ளத்திலும் என்னை பற்றி ஒரு தவறான ஒரு பிழையான எண்ணத்தை சைத்தான் ஏற்படுத்தி விடுவானோ என்று நான் பயப்பட்டேன் என்று சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பிறரை பற்றி நாங்கள் தப்பெண்ணம் கொள்ளவும் கூடாது, பிறர் எம்மை பற்றி தப்பெண்ணம் கொள்ளும் விதத்தில் நாம் நடந்து கொள்ளவும் கூடாது என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு மனிதனுக்கு உள்ளத்தில் இயல்பாக ஒரு தப்பெண்ணம் ஏற்படுகின்றது. ஒருவரை பற்றி, ஒரு மனிதனை பற்றி, ஒரு மனிதனுடைய செயலை பற்றி, ஒரு மனிதனுடைய பேச்சை பற்றி இயல்பாகவே ஒரு தப்பெண்ணம் ஏற்படுகின்றது. இதற்காக நாங்கள் குற்றம் பிடிக்கப்படுவோமா? குற்றம் பிடிக்கப்பட மாட்டோம். இதற்காக நாங்கள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டோம். ஆனால் அந்த தப்பெண்ணத்தை வார்த்தையாலோ செயலாலோ வெளிப்படுத்தக்கூடாது. அதுதான் முக்கியம். உள்ளத்தில் ஏற்படுவது என்பது அதை மனிதனால் 100% தவிர்க்க இயலாது. ஆனால் ஏற்படக்கூடிய தப்பெண்ணத்தை வார்த்தையால் வெளிப்படுத்துவது அல்லது செயலால் வெளிப்படுத்துவது, இது தவறு. இஸ்லாம் அதை ஹராம் என்று சொல்லியிருக்கின்றது. அதனால் தான் இமாம் சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகான ஒரு கருத்தை சொன்னார்கள். அத்தன்னு தன்னானி வன்னு வன்னூன் இசும் வதன்னு லைசபி இசும். எண்ணம் கொள்வது என்பது, தப்பெண்ணம் கொள்வது என்பது இரண்டு வகை. ஒன்று பாவமானது, இன்னொன்று பாவம் இல்லை. பாவமானது என்ன? ஏற்படக்கூடிய தப்பெண்ணத்தை வார்த்தையால் வெளிப்படுத்துவது பாவம். ஏற்படக்கூடிய எண்ணத்தை, தப்பெண்ணத்தை வார்த்தையால் வெளிப்படுத்தாமல் இருப்பது பாவம் கிடையாது என்ற ஒரு அழகான கருத்தை சொன்னார்கள். அதே போன்று அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அதாவது என்ன வசனம் என்றால், இது இங்கு பிழையாக அந்த வசனம் அடிபட்டிருக்கின்றது. சூரத்துல் பக்கராவில் வரக்கூடிய வசனம், வைன் துபுது மா ஃபி அம்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லா ஃபயக்ஃபிரு லிமன் யஷா வயுஅத்திபு மன் யஷா. அதாவது உங்களுடைய உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய தப்பெண்ணங்களை நீங்கள் மறைத்தாலும் சரி, வெளிப்படுத்தினாலும் சரி, அல்லாஹ் தஆலா அதற்காக உங்களை விசாரிப்பான். அவன் நாடியவர்களை தண்டிப்பான், நாடியவர்களை மன்னிப்பான். இந்த வசனம் இறங்கியதும் சஹாபாக்களுக்கு இது கஷ்டமாக இருந்தது. உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய எண்ணங்களை, தப்பெண்ணங்களை மறைத்தாலுமா அல்லாஹ்வுடைய விசாரணை? அப்படிப்பட்டவர்களைத்தான் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இது சஹாபாக்களுக்கு பாரமாக இருந்தது, சுமையாக இருந்தது. நபிகளாரிடத்தில் சென்று, யா ரசூலல்லாஹ், இந்த வசனம் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கின்றது என்று சொன்ன பொழுது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகம் பனூ இஸ்ரவேலர்கள் சொன்னதை போன்று நீங்கள் சொல்ல வேண்டாம். அதாவது சமிஅனா வ அஸைனா, நாங்கள் செவியுற்றோம் மாறு செய்தோம் என்று அவர்கள் சொன்னார்களே, அப்படி நீங்கள் சொல்ல வேண்டாம். சமிஅனா வ அதானா, செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்லுங்கள் என்ற அந்த தர்பியாவை, அந்த பக்குவத்தை அந்த சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்கராவுடைய இன்னொரு வசனத்தை இறக்கி, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஆஹா, ஒரு மனிதனுடைய சக்திக்கு அப்பால் அந்த மனிதனை அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் என்ற வசனத்தை இறக்கி மேலே சொல்லப்பட்ட வசனத்தை மாற்றுகின்றான். எனவே சஹாபாக்களுக்கு இருந்த கஷ்டம் இரண்டாவது வசனத்தின் மூலம் நீங்குகின்றது. இந்த இரண்டாவது வசனத்தின் அர்த்தத்தில் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எப்படி? அதாவது, இன்னல்லாஹ தஜாவஸ அன் உம்மதி மா ஹத்தத் பிஹி அன்ஃபுஸுஹா மா லம் தஅமல் அவ் தகல்லம். என்னுடைய சமூகம், என்னுடைய சமூகத்தின் உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய தப்பெண்ணத்தை அவர்கள் வெளியிலே செயலாக வெளிப்படுத்தாத வரைக்கும் அல்லது வார்த்தையாக வெளிப்படுத்தாத வரைக்கும் அவர்களுக்கு அதற்காக குற்றம் கிடையாது. அல்லாஹ் தஆலா குற்றத்தை அவர்களை விட்டும் தளர்த்தி விட்டான். அப்ப உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த எண்ணம் வார்த்தையாக செயலாக வெளிவராத வரைக்கும் அல்லாஹ் தஆலா எங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் என்ற அந்த ஹதீஸை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சரியான சட்டத்தை தெளிவுபடுத்தும் முகமாக சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் தப்பெண்ணங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹுஜராத்திலே சொல்லக்கூடிய வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கதீரம் மினத்-தன்னி இன்ன பஅதத்-தன்னி இஸ்மும். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அதிகமான எண்ணங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் சில எண்ணங்கள் பாவமானவை. அல்லாஹ்வுடைய வார்த்தையின் அற்புதத்தை பாருங்கள். அல்லாஹ் தஆலா இங்க சொல்லல,
சில எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள், சில எண்ணங்கள் பாவங்கள் என்று சொல்லல. அதிகமான எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள், அதுதான் சட்டம். காரணம் என்ன? அதுக்கான இல்லத் என்ன? இன்ன பாது தன்னீத்முன். ஏனென்றால் சில எண்ணங்கள் பாவமானவை, சில எண்ணங்கள் பாவமானவை. எனவே அல்குர்ஆனிய வழிகாட்டல் இப்படித்தான் இருக்கும். ஒரு பாவத்தை தடுப்பதற்காக வேண்டி ஒரு பரந்த வட்டத்தை எங்களுக்கு இஸ்லாம் சொல்லும், ஒரு பரந்த வழிகாட்டலை சொல்லும். அதற்குள் பாவம் இருக்கும். எனவே அதிகமான எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள், சில எண்ணங்கள் பாவம். அதுதான் அதிகமான எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கான காரணம் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு ஹதீஸ் ஒன்று மக்களுக்கு மத்தியில் பிரபல்யமாக பேசப்படுது. சலாக்கள் வந்து மனிதர்களுடைய கெடுபிடிகள் அநியாயங்களில் இருந்து தவிர்ந்து கொள்வதற்காக வேண்டி அவங்களோட தொடர்பும் இல்லை, அவங்களை பற்றிய தப்பெண்ணத்தோட வாழ்வாங்க. அதற்கு ஒரு ஆதாரத்தை சொல்லுவாங்க. என்ன ஆதாரம்? இஹ்தரிசு மினன்னாசி பிசூஇத்தன். அதாவது தப்பெண்ணத்தை கொண்டு மக்களிடமிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நபியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே தப்பெண்ணத்தோடு நாங்கள் வாழ்வது அந்த மனிதர்களை விட்டும் பாதுகாவல் தேடுவதற்கான ஒரு வெளிப்பாடு என்று அவர்கள் சொல்வார்கள். ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்தவரைக்கும், இது இமாம் தபரானி அல் முஜமுல் அவுசத் என்ற அவருடைய கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கின்றார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகின்றது. இது மிகவும் பலவீனமான ஹதீஸ் என்பதை 21ஆம் நூற்றாண்டின் ஹதீஸ் கலை அறிஞர் முகமது நாசுருத்தீன் அல் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு மனிதனை பொறுத்தவரைக்கும் தப்பெண்ணம் கொள்வது மிக பொய்யான பேச்சு என்று நம்பியவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் பொய்க்கும் தப்பெண்ணம் கொள்வதற்கும் இடையிலான தொடர்பு என்ன, என்ன உறவு? பொய்க்கும் தப்பெண்ணம் கொள்வதற்கும் இடையிலான உறவு என்ன என்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே, ஒரு மனிதன் வெறும் யூகத்தின் அடிப்படையில் ஒரு கெஸிங், அவன் திரும்பினான். ஏன் திரும்பினான்? இதற்காகத்தான் திரும்பினான். ஒரு கெஸிங், அவர் வேற ஒரு நோக்கத்தை திரும்பி இருப்பார். அப்ப ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கோ செயலுக்கோ வெறும் யூகத்தின் அடிப்படையிலே ஒரு மனிதன் ஒரு விளக்கத்தை அர்த்தத்தை சூட்டுவது என்பது பொய்யான பேச்ச போல. ஏன்? அப்படி ஒரு பிழையான விளக்கத்தை சூட்டுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அப்ப ஆதாரம் இல்லாமல் அவனை பற்றி பிழையாக எண்ணுவதுதான் தப்பெண்ணம். ஆதாரத்தின் அடிப்படையிலே அல்ல, ஆதாரம் இருக்கிறதுனால தப்பெண்ணம் கொள்வதையல்ல இஸ்லாம் சொல்றது, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னது. ஆதாரம் இல்லாம ஒரு நெகட்டிவான எதிர்மறையான ஒரு பிழையான அர்த்தத்தை அவனுடைய வார்த்தைக்கோ செயலுக்கோ சூட்டுவதுதான் தப்பெண்ணம். எனவே ஆதாரம் இல்லாமல் பேசுவது என்பது பொய் என்ற அடிப்படையில் இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்பெண்ணம் கொள்வதை மிக பெரும் பொய், மிக மோசமான பொய் என்று எச்சரிக்கை செய்தார்கள். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சில வேளை இன்றைக்கு ஒரு மனிதனை பற்றிய தப்பெண்ணம் கொள்வதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன தெரியுமா? நாங்கள் ஒரு மனிதனை பற்றி தப்பெண்ணம் கொண்டுட்டோம் என்ற செய்தி அவனுக்கு தெரிய வந்தால், அல்லது நிறைய பேர் அந்த மனிதனை பற்றி தவறாக எண்ணியிருக்கிறார்கள் என்பது அவனுக்கு, அந்த மனிதனுக்கு யாரை பற்றி தப்பெண்ணம் கொண்டோமோ அந்த மனிதனுக்கு தெரிய வந்தால் அந்த வேலையை அவர் செய்ய பார்ப்பார். இதுக்கு மேலே நான் இதை செய்யாமல் இருப்பதில் இந்த அர்த்தம் இல்லை. என்னை பற்றி ஏற்கனவே பிள்ளையாக இட போட்டாச்சு, அப்போ நான் இதுக்கு பிறகு இதை செய்யாமல் இருக்கோன்னு பண்ணி அவன் அந்த காரியத்தை சர்வசாதாரணமாக செய்ய பார்ப்பான். அப்போ ஒரு மனிதன் பாவத்திற்கு செல்வதற்கு எமது தப்பெண்ணம் காரணமாக இருக்குது. எனவே பல்வேறுபட்ட விளைவுகளை ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே பல்வேறுபட்ட அந்த விளைவுகளையும் வடுக்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயங்கரமான தவறாக தப்பெண்ணம் கொள்கின்ற இந்த பாவம் இருக்கின்றது என்பதை இஸ்லாம் எச்சரிக்கை செய்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் கூறினார்கள், ஒரு மனிதனை பற்றி நாங்கள் தப்பெண்ணம் கொள்ளக்கூடிய நேரத்திலே சில நேரம் அது அவனை பிழையாக வழிநடாத்தும் என்ற காரணத்திற்காகத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள். அதாவது இன்னக இதத்தபஅத ரீபத ஃபின் நாசி அஃப்ஸத்தஹு. நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னக இதத்தபஅத ரீபத ஃபின் நாசி அஃப்ஸத்தஹு. அதாவது ஒரு சந்தேகத்தை பின்துயர்ந்து சென்றால், மக்களுடைய விடயத்திலே ஒரு சந்தேகம் ஏற்படுது, அதை பின்துயர்ந்து அதை டெவலப் பண்ணி அதுக்கு பின்னால் நீங்கள் போனால் அஃப்சத்தகும், மக்களை நீங்கள் மோசமாக்கி விட்டீர்கள், பழுதாக்கி விட்டீர்கள். அப்போ அது அவங்களுக்கு தெரிய வந்தால் அவங்க பிழையாக செல்வதற்கு, பிழையான வழியில் பயணிப்பதற்கு உங்களுடைய இந்த தப்பெண்ணம் அதை நீங்கள் வெளிப்படுத்தியது காரணமாக இருக்கும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்பெண்ணம் கொள்ள வேண்டாம் என்ற விடயத்தில்
தப்பெண்ணம் கொள்ளக்கூடிய மனிதனுக்கும் அதிலே நன்மைகள் உண்டு. அதே போன்று யாரை பற்றி நாங்கள் தப்பெண்ணம் கொள்கின்றோமோ அந்த மனிதனுக்கும் இந்த ஹதீஸிலே, இந்த ஹதீஸின் வழிகாட்டலில் நன்மை உண்டு என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் மற்றவர்களை பற்றிய நல்லெண்ணங்களை சுமக்கக்கூடிய உள்ளமாக அவனுடைய உள்ளம் இருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் வழிகாட்டல். எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திற்கான வழிகாட்டல்களை, இன்றைக்கு நாங்கள் உளவியல் என்று பேசிக்கொண்டு எங்கோ எல்லாம் செல்கின்றோம், ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய உளவியல் இருக்கின்றதே, இது உண்மையிலே அதிகம் தாக்கம் செலுத்தக்கூடிய, உள்ளத்திலே பண்பாட்டையும் பக்குவத்தையும் விதைக்கக்கூடிய உளவிகளைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகின்றது. எனவே மற்றவர்களை பற்றிய தப்பெண்ணங்களை எமது உள்ளங்கள் சுமக்க கூடாது. எப்பொழுதும் ஒரு முஸ்லிமுடைய நேரடியாக பார்க்கக்கூடிய நேரத்திலே தவறான பேச்சாக அவனுடைய பேச்சு இருந்தாலும், அல்லது மோசமான ஒரு செயலை அவன் செய்தாலும், அதற்கு சாதகமான அர்த்தத்தை எங்களால் சூட்ட முடியுமாக இருந்தால் அதுதான் அவரை பற்றிய தப்பெண்ணத்தை விட்டும் எமது உள்ளத்தை பாதுகாக்கும், அவரையும் சீராக்கும் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டு இப்படியான ஹதீஸ்களை எமது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.